வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். வரிசை எண்கள் 21 தேதி வெளியாகும். தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல். கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வரும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் கண்களில் அசைவு. நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து சிகிச்சை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் மகேந்திர சிங் தோனி. இதுவரை ஆதரவு அளித்த ரசிகர்களுக்கு நன்றி என்று இன்ஸ்டாகிராமில் பதிவு. தோனியை தொடர்ந்து சுரேஷ் ரெய்னாவும் ஓய்வு அறிவிப்பு. தோனியின் இரண்டாவது இன்னிங்ஸ் சிறப்பாக அமைய சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து. தலைமை பண்பு குறித்து அரசியல் தலைவர்கள், திரை உலகினர் உள்ளிட்டோரும் புகழாரம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கொரோனாவால் 127 பேர் மரணம். முதல் முறையாக 30 மாவட்டங்களில் உயிரிழப்பு பதிவானது.